ஏய் ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கைஸ். போன வீடியோவில் நம்ம கதகளி ஷோ தான் பார்த்தோம் தேக்கடையில். இப்போ நம்ம கதகளி ஷோ முடிச்சுட்டு அடுத்ததான் நம்ம கலரி பயிர் ஷோ பார்க்க தான் போய்கிட்டு இருக்கோம். இந்த கலரி பயிர் ஷோ பார்த்தீங்கன்னா தற்காப்பு கலை தான். இந்த ஷோ பார்க்குறதுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கதகளி ஷோவுக்கு முன்னாடி கலரி பயிர் ஷோ முடிஞ்சிடும். நம்மளுக்காகவே இந்த ஷோ ஸ்பெஷலாக போடுறாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே என்னோட இன்ஸ்டா ஐடியும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டூர் நாங்கள் சேலம் எஸ்எஸ் டிராவல் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த குரூப் டூர் மூலியமாக தான் போனோம். இவங்க கேரளாவுக்கு ஒரு அட்டகாசமான பேக்கேஜ் வச்சிருக்காங்க. இங்கே இந்தியா மட்டும் இல்லை, வெளிநாடுகளுக்குமே ட்ரிப்ஸ் கண்டக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த டிராவலோட ஃபுல் டீட்டெயிலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஷோ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஷோவில் வர்ற வீரர்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம்லையும் அந்த ஃபஸ்ட்டு அந்த ஷோ பண்ணுற ஒவ்வொரு தடவையுமே வந்து அவங்களோட தெய்வத்தை வந்து வணங்கிட்டு தான் இந்த ஷோ பண்ணுறதுக்கே போகிறாங்க. இந்த ஒன் டைம் மட்டும் இல்லை, அவங்க பண்ணுற அடுத்தடுத்த தற்காப்பு கலையெல்லாம் காட்டுறதுக்கு முதல்ல இருந்தே பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத்தை வணங்கிட்டு தான் அடுத்த பயிற்சிக்கே போகிறாங்க. இப்படி ஒவ்வொரு தடவையும் அவங்க தெய்வத்தை வணங்கிட்டு தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தி நம்மளுக்கு காட்டுறாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து நம்மளுக்கு இன்னுமே சாதாரண நிகழ்ச்சி இல்லை. இந்த நிகழ்ச்சியோட பெருமை, இதோட வரலாறுலாம் தெரிஞ்சால் நம்ம இந்த நிகழ்ச்சி இவ்வளோ அசால்ட்டாக பார்க்க மாட்டோம். இதெல்லாம் நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த கலை வந்து பாதுகாக்க வேண்டிய விஷயம் மட்டும் இல்லை, இதை வந்து ஒரு பொக்கிசமாக பார்க்க வேண்டிய விஷயம் கூட. என்னடா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போய் ஒரு கேரளாவில் இருக்கிற இந்த கலையை இவ்வளோ தூரம் பில்டப் பண்ணி நான் பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இந்த கலை வந்து, அதாவது இந்த கலரி பயிற்றோட கலை வந்து, இதை ஆரம்பித்து இது தோன்றியதே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தான் தோன்றியிருக்கு. ஆமாங்க, நம்ம தமிழ் பாரம்பரியமான பழமையான முதன்மையான விளையாட்டு. இது விளையாட்டுன்னு சொல்லக்கூடாது, இது வந்து தற்காப்பு கலை. இந்த தற்காப்பு கலை எது எதுக்கெல்லாம் நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில்னா, இதோட வரலாறு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எங்கேருந்து தோன்றியிருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தான் இது ஃபஸ்ட்டாக தோன்றியிருக்கு. இந்த கலரி பயிற்றை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்களாக கடவுள்களாக வாழ்ந்த சித்தர்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த கலரி பயிற்றவே உருவாக்கியிருக்கதாக வந்து நம்ம சுவடிகளில் சொல்லுது. இந்த கலரி பயிற்றை, அதாவது இந்த தற்காப்பு கலையை அந்த காலத்திலேயே ஓலசுவடிகளிலே நம்மளுக்கு எழுதி வச்சுருக்காங்க. இந்த அடிமுறை தற்காப்பு விளையாட்டை ஒற்றை சுவடி, அங்க சுவடி என இருவேறு பாணிகளையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது அங்க சுவடியில் வந்து தேவகொண்டாவில் உள்ள கால் உதை, கராத்தாவில் உள்ள கைக்குத்து, ஜூடோவில் உள்ள உட்பூட்டுகள், ஜூடோவில் உள்ள தூக்கி எறிதல், கும்புவில் உள்ள கைவெட்டு, வர்ம கலையில் உள்ள வர்ம உறுப்பு தாக்கம், இந்த மாதிரி எல்லா கலையில் இருக்க எல்லாத்தையும் ஒரே இதில் சேர்த்து தான் இந்த கலரி பயிற்றை வந்து நம்ம சித்தர்கள் உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கலரி பயிற்று நம்மளுக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு கலைன்னு பார்த்துக்கோங்க. பட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இதை பண்ணுறாங்களா என்ன நம்மளுக்கு தெரியலை. பட் தமிழ்நாட்டிலே அங்கங்கே நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஷோ வந்து கேரளாவில் கதகளியோட எல்லா இடத்துலையுமே நடக்குது. இப்போ இந்த வரலாற்றெல்லாம் நான் உங்களுக்கு எதுக்கு சொன்னேன்னா, இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சு ஆகணும். கதகளி ஷோ பார்க்குறோம், கலரி பயிற்சி ஷோ பார்க்குறோம், ஆனால் அதுக்குண்டான அர்த்தத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த ஷோவை வந்து நம்ம எப்படி பார்ப்போம்னா, நம்ம பாரம்பரியத்தோட இவ்வளோ ஒரு முக்கியமான ஷோவாக இந்த கலையில் இவ்வளோ ஒரு இசை இருக்கான்னு நம்ம பார்த்தா தான் இதோட அருமை தெரியும். அதனால தான் நான் இந்த வரலாறுலாம் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிட்டேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஷோவை பற்றி, அதாவது கலரி பயிற்றை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வரலாற்றையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க பாருங்கள், இந்த யோதா கல்ச்சரல்ஸ், இவங்களையே நம்ம ஊக்கப்படுத்தியே ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி பழமையான விஷயங்கள், வரலாற்றுக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் இன்னும் எடுத்து நடத்திக்கிட்டே இருக்காங்க. நம்ம போகிற இடத்துலலாம் நம்ம வரலாறு பற்றி தெரிஞ்சுக்கிறது நம்மளுக்கு ரொம்பவுமே முக்கியம்.
இப்போ எங்களையுமே பார்த்தீங்கன்னா எங்கள் ட்ராவல்ஸ்காரவங்க சேலம் எஸ்எஸ் ட்ராவல் எங்களை இந்த இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்ததுக்கு நான் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த நிகழ்ச்சி நடத்தி இந்ததை அவ்வளோ உயிரை பணைய வச்சு இதெல்லாம் நம்மளுக்கு செஞ்சு காட்டிகிட்ருக்காங்க. இந்த நிகழ்ச்சி, இந்த வித்தை, இந்த கலையெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் அடிக்கணும். அவங்களையும் நம்மளை ரொம்ப அவங்கக்கிட்ட நம்ம இந்த நிகழ்ச்சியெல்லாம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க சோவும் நம்மளுக்காக தான் நடத்துகிறாங்க. இது மூலியமாக அவங்களுக்கு வருமானம் கிடைக்கணும். நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை வந்து ஷேர் பண்ணுவோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சி நடத்துகிறவங்களுக்குமே ஒரு ஊக்கம் கொடுத்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும். அவ்வளோதான் கைஸ், இந்த ஷோவை நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஷோ உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இதோட வரலாறெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டேன். இந்த நிகழ்ச்சியை உங்களை நான் பார்க்க வச்சேன். இப்போ லாஸ்ட்டாக நடந்த ஷோ பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் பண்ணுறது இல்லாமல் நம்ம கூட போனவங்களையுமே ஒவ்வொருத்தவங்களாக கூட்டிகிட்டு வந்து அவங்களையுமே சேர்த்து தாண்டினாங்க. ஃபஸ்ட்டும் அவங்களால் தான் இருப்பாங்க, லாஸ்ட்டும் அவங்களுக்கு தான் இருப்பாங்க. இப்போ மேலேருந்து கூப்பிட்ற ஆளுக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் நம்மளை சேஃபாக தான் வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் இருக்காங்க, அதை ஒரே ஆளாக வந்து தாண்டினாங்க. இந்த நிகழ்ச்சி உண்மையிலே ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி. கண்டிப்பாக தேக்கடி போனீங்கன்னா இந்த நிகழ்ச்சியெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோதான் கைஸ், நம்ம கலரி பைட்டோட ஷோ முடிஞ்சிருச்சு. ஷோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருந்துச்சு. நான் உங்களுக்கு சுருக்கியுமே இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு காமிச்சேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபயரில் பண்ணதெல்லாம் அட்டகாசமாக இருந்துச்சு, அந்த நெருப்பில் பண்ணது. இப்போ நம்ம இந்த கலரி பயிர் ஷோ நடத்தின ஒருத்தவங்க கிட்ட இருந்து பேட்டி எடுப்போம். ஃபர்ஸ்ட் குருவா? ஃபர்ஸ்ட் குரு. குரு நமஸ்காரம் பண்ணுவீங்க? சூரிய நமஸ்கார். சூரிய நமஸ்கார் உண்டு, அது பேசிக்காக செய்யின சமயத்து. அல்லாது இவ ஷோய்க்கு செய்யின சமயத்து ஃபஸ்ட்டு குரு வணக்கம், செகண்ட் ஈஸ்வர வணக்கம், கலரி கோடஸ், പിന്നെ ദിക്ക് വണക്കം, അഷ്ടദിക്പാലൻ, വെപ്പൺ, വെപ്പൺ, പിന്നെ നാഗവണക്കം. നാഗ അറിയില്ല, നാഗവണക്കം. അത് കഴിഞ്ഞിട്ടാണ് ഷോ സ്റ്റാർട്ട് ചെയ്യുന്നത്. இப்போ இந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் நேராக எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நைட்டு நாங்கள் தேக்கடியிலே ஸ்டே பண்ண போகிறோம். தேக்கடியில் நாங்கள் ஸ்டே பண்ண போகிற ஹோட்டலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் தங்க போகிற ஹோட்டல் வந்தாச்சு. ஹோட்டல் நேம் பார்த்தீங்கன்னா ஹாலிடே விஸ்டா தான். ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு 3-ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ரொம்பவுமே என்ன சொல்கிறதுனா, ஹோட்டலோட அந்த டெக்ரேஷனாக இருக்கட்டும், அங்கே இருக்க அந்த ஃபுட்டாகட்டும், சர்வீஸ் பண்ணதாகட்டும், ரூம் ஆகட்டும், ரொம்பவுமே வந்து ஹோட்டல் ரூம் வந்து பெஸ்ட்டாகவே எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க நம்ம எஸ்எஸ் ட்ராவல். நாங்கள் நேராக போனவங்களையுமே சாப்பிட்றதுக்கு தான் போனோம். ஃபுட்டு பற்றி சொல்லணும்னா உண்மையிலே நைட்டு டின்னர் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா நேராக ரூம் தான் போகிறோம். ரூம் போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் தேக்கடியில் எங்கெல்லாம் சுற்றி காட்டிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் லேசாக உங்களுக்கு இந்த ரூம் டூரையும் காட்டிடுறேன். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4th ஃப்ளோரில் தான் ரூம் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ நாங்கள் 4th ஃப்ளோர் ஒரு வழியாக வந்துட்டோம். ஒரு வழியாக வந்து எங்கள் ரூமை தேடி எங்கள் ரூமுக்குள்ளேயும் நாங்கள் போயிட்டோம். உள்ளே நுழைஞ்சவங்களையும் பார்த்தீங்கன்னா சைடில் பாத்ரூம் இருந்துச்சு, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கபோர்டு இருந்துச்சு, டிவி வச்சுருந்தாங்க, டிஸ்க் வச்சுருந்தாங்க, நம்ம லேப்டாப் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், கவுச் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி பெட் பார்த்திங்கன்னா நல்ல கிங் சைஸாக தான் இருந்துச்சு. ஏசியும் இருந்துச்சு, ஃபேனும் இருந்துச்சு. அங்கங்கே ஃபோட்டோ இதெல்லாம் வச்சு அந்த ரூம் அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. விண்டோ வியூவும் இருந்துச்சு. இப்போ நைட் டைம் ஆகிட்டனால மார்னிங் காட்டுறேன். அழகாக ஒரு கண்ணாடி வச்சுருந்தாங்க, ஒரு மிரர் வச்சுருந்தாங்க. இப்போ பாத்ரூம் போய் பார்த்துடலாம். பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா மார்னிங் அங்கேயே வந்து சோப்பு, ஷாம்பு, கண்டிஷ்னர் இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் வச்சுருந்தாங்க.
ஓவரால் ரூம் பார்த்தீங்கன்னா அருமையாகவே இருந்துச்சு. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.